இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான தரங்க பரணவிதான சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக கடந்த வாரம் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். முதல் தர போட்டிகளில் 15,000 ஓட்டங்கள் மைல்கல்லை அடைவதற்கு இன்னும் 540 ஓட்டங்கள் தேவைப்பட்ட நிலையில் அவர் இந்த திடீர் முடிவை அறிவித்தார். இந்த நிலையில் தன்னுடைய பிரியாவிடை அறிவிப்பு குறித்து கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பு பி சரவணமுத்து மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் கருத்து தெரிவிக்கையில், நான் முதல்தர போட்டிகளில் 6,000 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டுதான் 2009 இலங்கை அணிக்க விளையாடின்ற வாய்ப்பை பெற்றுக் கொண்டேன். டெஸ்ட் அரங்கில் 1,000 ஓட்டங்களை எனது 11வது போட்டியிலேயே பூர்த்தி செய்தேன். நான் டெஸ்ட் போட்டிகளில் 2 சதங்களை குவித்தாலும் எனக்கு கிடைத்த வாய்ப்பில் நீண்ட இன்னிங்ஸ்களை விளையாடவில்லை. இதுதான் நான் விட்ட மிகப்பெரிய தவறு. நான் உள்ளூர் டி20 போட்டிகளில் 2 வருடங்களும் ஒருநாள் போட்டிகளில் 3 வருடங்களும் சிறந்த வீரருக்கான விருதினை பெற்றுக்கொண்டேன். ஆனால் ஒருபோதும் இலங்கையின் ஒருநாள் அணிக்கான விளையாடுகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. 2012 டெஸ்ட் அணியிலிருந்து என்னை நீக்கினாலும் அந்த வருடத்திலிருந்து 2018 வரை எனக்கு மாகாண மட்ட போட்டிகளிலிருந்து விளையாடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. எனக்கு தற்பொழுது 38 வயதாகின்றது. இதனால் தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடுகின்ற ஆற்றல் என்னிடம் உள்ளதா என்பது தொடர்பில் ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் சர்வதேச கிரிக்கெட் அரங்கிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு தீர்மானித்தேன். இம்முறை உள்ளூர் முதல்தர போட்டிகள் ஆரம்பமாவதற்கு முதலே எவ்வாறு 15,000 ஓட்டங்கள் எடுப்பதற்கு என்பது பற்றி அதிகம் சிந்தித்தேன். குறிப்பாக எனக்கு அந்த மைல்களை எட்டுவதற்கு இன்னும் 540 ஓட்டங்களே தேவைப்பட்டது. ஆனால் இம்முறை பருவகாலத்தில் என்னால் 400 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது. இதனால் எனது ஓய்வை அறிவிப்பதற்கு தீர்மானித்தேன். நான் தற்பொழுது பயிற்சியாளர் பாடநெறிக்கான 2 நிலையை முடித்துவிட்டேன். அது மாத்திரமின்றி நடுவர்களுக்கான நேர்முக பயிற்சிக்கும் தோற்றியிருந்ததுடன் அதில் 4 நிலை நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். எனவே மிக விரைவில் நடுவராக களமிறங்குவதற்கு ஆவலாக உள்ளேன். தேகாலை புனித மரியாள் கல்லூரியில் கிரிக்கெட் வாழ்க்கையை ஆரம்பித்த தரங்க பரணவிதான 2009 இலங்கை டெஸ்ட் அணியில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக அறிமுகமானார். 2009 இடம்பெற்ற லாகூர் தீவிரவாத தாக்குதலில் பலத்த காயங்களுக்குள்ளான ஒருவராகவும் அவர் இடம்பெற்றார். எனினும் இலங்கைக்காக குறைந்த அளவு டெஸ்ட் போட்டிகளில் மாத்திரம் விளையாடியுள்ள அவர் இதுவரை 32 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 1,292 ஓட்டங்களை குவித்துள்ளார். இதில் 2 சதங்களும் 11 அரைச்சதங்களும் அடங்கும். அத்துடன் 2010 இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 2 சதங்களை குவித்த அவர் இறுதியாக 2012 நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே 222 உள்ளூர் முதல்தர போட்டிகளில் விளையாடியுள்ள தரங்க பரணவிதான SSC மற்றும் தமிழ் யூனியன் கழகங்களுக்காக மாத்திரம் விளையாடி 40 சதங்கள் மற்றும் 69 அரைச்சதங்கள் உள்ளடங்களாக 14,940 ஓட்டங்களை குவித்துள்ளமை மற்றும் ஒரு சிறப்பம்சமாகும். விசேட உள்ளடக்கங்கள் மற்றும் பிரத்யேக உறுப்பினர்களுக்கான சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கு இன்றே தப்பாபரே.com ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.